பிதாவாக தேவனுக்கும் ஆண்டவராக இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் புகழும் என்றென்றும் உண்டாவதாக. 1 சாமுவேல் 3:19 வாசித்து பாருங்கள். சாமுவேலின் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் தேவன் கட்டளையிட்ட வெளிப்படுத்திய அத்தனை வாக்குத்தத்த சத்தியங்களையும் ஒன்றும் கீழே விழுந்து விடாமல் அவருடைய வார்த்தைகள் பரிபூர்ணமாய் நிறைவேறியதை வேதம் நமக்கு போதிக்கிறது. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. 1 சாமுவேல் 3:19 இப்படி நமக்கு போதிக்கிறது. இது எத்தனை மகத்துவமான சத்தியம். ஆமாம் நண்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், ஒரு உன்னதமானவர், அவர் சத்தியமானவர். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தம் செய்த தேவன், நான் உன்னை விற்று விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் செய்தவர். அவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவார் என்றால் அதை நிறைவேற்றி முடிப்பதில் தேவன் வைராக்கியம் உள்ளவராயிருப்பார். ஆகவே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் என்னமெல்லாம் வார்த்தைகளை சொன்னாரோ அதன் போலவே அவனை ஞானத்திலும் ஆவியின் அபிஷேகத்திலும் புதிய வல்லமையிலும் புது பலத்திலும் சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன் வளர்த்து உருவாக்கினாராம். தேவனாகிய கடவுள் சொன்ன வார்த்தை ஒன்றும் கீழே விழுந்து போகவில்லையாம். என் அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தடைப்பட்டு போய்விடாது. எந்த மாந்திரிகமோ, எந்த ஏவுதல்களோ, எந்த பிசாசுகளோ, எந்த எதிரிகளோ தேவனுடைய மகத்துவத்தை தடுக்கவே முடியாது. அவருடைய வார்த்தை ஒன்றும் கீழே விழுந்து விடாது. அவர் சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிறவர். ஆனால் அவருடைய வார்த்தையை நாம் கேட்பதிலே அவர் பாதத்தை இரவும் பகலும் தேடி நம்மையே நாம் முழுவதும் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நம்மை தேவன் கைவிடவே மாட்டார். நமக்கு தெரியாத புதிய கதவை அவரால் தான் திறக்க முடியும். ஒரு புதிய அற்புதத்தை அவரால் தான் செய்ய முடியும். ஒரு புதிய எதிர்காலத்தை தேவனால் தான் நமக்கு கொடுக்க முடியும். அவரையே பற்றி கொள்வோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசரே, நீ சொன்னது ஒரு வார்த்தையும் கீழ் விழுந்து போக நீர் அனுமதிப்பதே கிடையாது. அப்படியே நீ செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கு எத்தனை எதிரிகளோ எத்தனை கொள்ளை நோய்களோ பெருகினாலும் கர்த்தராகிய இயேசுவே, உமது வார்த்தை நீ சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிற தேவன், அப்படியான வாக்குத்தத்தம் செய்த நிறைவேற்றுகிற உம்மை நாங்கள் இரவு புகழுமாக முழுவலத்தோடு தேடிக்கொள்ளும் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். நீர் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.